நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்த வேண்டிய முதன்மையான பணிகள் எவை என மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்டு பெறலாம் ஆல்வின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க முதன்மையாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன ஆல்வின் திருநெல்வேலி மாநகரம் மாநகராட்சிக்கான தேர்தலுக்கு மும்முரமாக தயாராகி கொண்டிருக்கிறது குறிப்பாக வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கி இருக்கிறது பல்வேறு வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி தங்களது பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் இந்த திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் ஐம்பத்தைந்து வார்டுகள் இருக்கிறது இந்த வார்டுகள் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களினுடைய பிரதானமான குடிநீர் என்பது தாமிரபரணி ஆற்றிலிருந்து தான் பெறப்படுகிறது அப்படி பெறப்படக்கூடிய அந்த குடிநீர் என்பது தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெறப்படும் அதே பாபநாசத்தில் இருந்து வருகின்ற போது அந்த தாமிரபரணி ஆறு என்பது திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக முப்பதாவது வார்டுக்கு உட்பட்ட இந்த திருநெல்வேலி சந்திப்பு கண்ணம் ஒப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்துவார் தாமரபரணி ஆற்றினுடைய அவலநிலை குறித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் குறிப்பாக இந்த தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கழிவு நீர் அனைத்தும் தாமிரபரணியை எப்படி ஆக்கிரமித்து செல்லுகிறது என்பதை ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் கழிவு நீர்களை சுத்திகரிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த திட்டங்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதையும் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மூலமாக தெரிய வரும் இப்படியாக இந்த தாமிரபரணி முழுமைக்கும் மாநகரினுடைய பகுதிகள் அனைத்தும் மிக மோசமாக இருக்கக்கூடியதை இங்கு பார்க்க முடிகிறது இந்த அளவிற்கு தாமிரபரணி சீர்கெட்டு தாமிரபரணி ஆறு இந்த அளவில் ஓடுகின்ற போது அப்படியே இந்த கழிவு நீர் அனைத்தும் தாமிரபரணியில் சென்று கலக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்திற்கு அடுத்தபடியாக செல்லுகின்ற போதுதான் தென் மாவட்டங்களுக்கான உரைகிணறுகள் இருக்கிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கூட்டுக்குடிநீர் திட்டம் தூத்துக்குடி அதே போன்று விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கான குடிநீர் இங்கிருந்து தான் செல்லுகிறது அப்படிப்பட்ட இந்த தாமிரபரணி ஆறு மாநகர பகுதிக்குள் மிக மோசமாக களங்களான இந்த கழிவுநீரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலை இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது இந்த திட்டத்தை இந்த கழிவுநீர் கலப்பதை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதை தடு தற்கு முறையான நடவடிக்கையை திருநெல்வேலி மாநகராட்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இருக்கிறது ஆனால் இந்த திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படாத ஒரு நிலை இருக்கிறது செயல்படுத்தப்படாத இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் இந்த பகுதியை இந்த தாமரப்பண்ணையை பாதுகாப்பதற்கு பல்வேறு முறை கோரிக்கை விடுத்த மகேஷ் என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் இந்த அளவிற்கு ஒரு மோசமான இருக்கிறது இப்போதைக்கு ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை இதற்கு மக்கள் என்ன ஒரு தீர்வை எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக நீ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வற்றாத நதினா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு இங்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் இங்கே தண்ணி வந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் வரைக்கும் இங்கே உள்ள தண்ணீர் தான் மக்கள் பயன்பாட்டுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களும் போது இப்போ தாமராபுரம் யார் பார்த்திங்கன்னா பல்வேறு பல்வேறு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுது குறிப்பாக சொல்லப்போனால் எல்லோருடைய வாழ்வாதாரமே இந்த தண்ணி வச்சு தான் ராமநாதபுரம் விருதுநகர் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கழிவுநீர் ச பாதளச்சாக்கடை கழிவு குப்பைகள் இங்கே கெட்டடங்கள் இடிச்சா இடித்தாங்கன்னா அந்த அங்குள்ள கழிவுகள் மருத்துவ கழிவுகள் முழுதுமே இங்கே போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த பகுதியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட வர முடியல நம்மளால் அவ்வளோ துர்நாற்றம் வயசிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக சாக்கடைகள் சாக்கடை கழிவு பாதச்சக்கரை டைரெக்டாக இங்கே இருந்து எல்லாமே டேரெக்டாக தாமரபணி ஆற்றுல கலந்துகிட்ருக்கு இங்கே மக்கள் இங்கே தான் குளிப்பதற்கும் சரி குடிப்பதற்கும் அந்த தாமிரபரணி தான் இப்போ வரைகளையும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இது சம்மந்தமாக சமூக அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் இணைந்து பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக திருநெலியில் நடத்திட்டு இருக்கிறோம் கடந்த ஆட்சியில் தமிழக முதல்வர் வந்து திருநெல்வேலிக்கு வரும்போது கூட அங்கே இது சம்பந்தம் தனியாக பட்ஜெட் ஒதுக்க சொல்லி ஒரு மனுவும் கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த இதில் எந்த நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சியாக தாமிரபரணி ஆற பாதுகாக்க கோரி ஒரு பதிமூணு ஆண்டுகளாக இங்கே உள்ள சமூக ஆர்வலர்களும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக இருக்கோம் தொடர்ச்சியாக கலெக்ட்ரேட்டுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சிக்கும் தமிழக கோரிக்கை வச்சிட்ருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இதுக்குன்னு ஒரு தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கையை ஏற்று த மத்திய அரசுடன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்ஜெட் ஒதுக்க சொன்னாங்க மத்திய அரசு வந்து அறுபது பர்சன்டேஜும் தமிழக அரசும் நாற்பது வருஷம் ஒதுக்கி தாமிரபரணி நதியை பாதுகாக்கணும் மொத்தமாக ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி கேட்டாங்க ஆனால் எழுநூறு கோடி எழுநூறு கோடிக்கு மேலே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தாமிரபரணி ஆறை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காண்டி தனியாக பட்ஜெட் ஒதுக்கிறத சொல்லிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த பட்ஜெட் எதுவும் பயன்படுத்த பயன்படுத்தலை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பாதளா சக்கடை திட்டத்தை ஒதுக்கிறத கொடுத்தாங்க அதுவும் அங்கங்கே வேலை நடந்து பாதிரியே நிற்கி எந்த வேலையுமே நடக்கல அந்த பட்ஜெட்டை என்னாச்சும் தெரில இந்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா பல இந்த தாமிரபரணி ஆறு போகிறது பல முக்கியமான வார்டு பகுதியில் இருக்குது அந்தந்த மாமன்ற உறுப்பினர்களும் தேர்வாகி இந்த தாமிரபரணி ஆறை இந்த ஐம்பத்தஞ்சி வார்டுகளும் நம்ம தேர்வாடுவாங்க தாமிரபரணி ஆறை பாதுகாக்கணும் எங்களோட முழு முழுமையாக கோரிக்கையாக உள்ளது எங்களோடய அடையாளமும் இதுதான் தான் எங்களுடைய வாழ்வாதாரமும் அந்த தாமிரபரணி ஆறு தான் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டோம் இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல நூறு கோடிக்கான திட்டங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது செயல்படுத்தப்படாததால் அங்கங்கே கிடப்பில் காரணமாகத்தான் தாமிரபரணி ஆறு இந்த அளவிற்கு மிக மோசமான நிலையில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மேயராக வரக்கூடியவர்கள் அரசிடமிருந்து மத்திய அரசு ஒதுக்கிய நிதியும் மாநில அரசு கிடைக்கப்பட்ட அந்த நிதியையும் முறையாக பயன்படுத்தி மாநகர பகுதிகளில் கிடப்பில் கிடக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றுவதோடு இந்த தாமிரபரணியை தென் மாவட்டத்தின் வற்றாத ஜீவநதியான இந்த பாதுகாப்பதற்கு முதன்மையான நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒருங்கிணைந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது பாதுகாக்கக்கூடிய பட்சத்தில் தென் மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதாரம் இன்னும் தூய்மை பெற்றதாக மாறும் ஒரு புனித நதியாகவும் இந்த தாமிரபரணி மாற்றப்படுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் தென் மாவட்ட மக்களினுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையாகவும் இருக்கிறது தங்களுடைய விரிவான கள விவரங்களுக்கு நன்றி